நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக செஃப் புஷ்பலதா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ இன்னைக்கு என்னெல்லாம் சமையல் பண்ண போறீங்க? இன்னைக்கு எறா இருக்கே. அது பாத்துட்டேன். என்ன செய்யறீங்க? எறாவும் புளிச்சக்கீரை, கோங்குரான்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போறோம். சரி. அதுக்கப்புறம் அதே கோங்குராவை வச்சு ஒரு உப்மா பண்ண போறோம். ஓ சூப்பர். நம்ம ஊர்ல புளி உப்மா மாதிரி அது கோங்குரா வச்சு பண்றது. கோங்குரா பொதுவாவே அது புளிப்பு சுவை உள்ள ஒரு கீரை. அதே மாதிரி மூட்டு வலி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்ல கீரை. அதை வச்சு எப்படி ஒரு வித்தியாசமா சமைக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ரெண்டுமே புளிச்சக்கீரை வச்சுதான். புளிச்சக்கீரை வச்சுதான். என்ன செய்யறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து புளிச்சக்கீரை உப்மா பண்ணணும். அந்த உப்மாக்கு வந்து முதல்ல உப்மாக்கும் சரி எறாக்கும் சரி ரெண்டுக்குமே அந்த புளிச்சக்கீரையை அரைச்சு எடுத்துக்கணும். புளிச்சக்கீரையை நல்லா அலசிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப புளிப்பா இருக்கும், அதனால புளிப்பு ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிறது நல்லது. அந்த அளவுக்கு இதுல காரம் சேர்க்கணும். கொஞ்சமா தண்ணி விடலாம், இல்லைன்னா அரைப்படாது. லேசா கொஞ்சம் ஒரு சொட்டு. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு அரைக்கணும், இல்லைன்னா அந்த இலை அரைப்படாது. இந்த மாதிரி முதல்ல அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வாண்டே, ஒரு வாண்டிலேயே அடுப்புல வச்சுட்டு நம்ம இப்ப வந்து சிறுதானியத்துல தான் பண்ண போறோம். அதாவது வரகரிசி, திணை அரிசி, ஏதாவது ஒரு அரிசி, வரகரிசி இல்ல சாமை அந்த மாதிரி குதிரைவாளி ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதே மாதிரி ஒரு சிறுதானிய அரிசி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இதுல உப்மா பண்ணோம் அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். முதல்ல இத செய்யறதுக்கு முன்னாடி இதை வந்து துணியால தொடச்சிடணும். ஒரு துணியில கொட்டி இன்னும் அந்த துணியவே கொஞ்சம் மேல வச்சு இப்படி எப்படி தொடச்சு எடுத்துட்டோம்னா கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. வாண்டி கொஞ்சம் சூடானதும் இதை வந்து நம்ம அரிசியை எப்படி வறுத்தா அது பொரியுமோ அந்த மாதிரி இதை பொரிச்சு எடுத்துக்கணும். புளிச்சக்கீரை உப்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு புளிச்சக்கீரையை அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு சிறுதானியம் அதை வந்து வறுத்துட்டு இருக்காங்க ட்ரை பேன்ல. இந்த புளிச்சக்கீரை தான் வந்து ரெண்டு ரெசிபிக்குமே வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ எறாக்கும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெள்ளை ரவை எப்படி வறுப்போம் அந்த மாதிரி வறுத்துக்கணும். வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். வறுபட்ட வாசனை வந்ததும் எடுத்துடலாம். இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு அரிசி. எண்ணெய் ஊத்திக்கலாம். துப்பாக்கெல்லாம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் தேவாமிரதமா இருக்கும், அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிறுதானியம்லாம் சமைக்கும் போது அதிகமா எண்ணெய் விடாம சமைக்கிறது நல்லது. இதுல நம்ம எப்பவும் உப்மாக்கெல்லாம் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல தாளிச்சுக்கணும். கடுகு, கால் டீஸ்பூன் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு,
லைட்டா வறுத்துட்டு வெங்காயம். வெங்காயம் போடணும்னு விருப்பப்படுறவங்க போடலாம், ஆனா உப்புமாக்கெல்லாம் வெங்காயம் போட்டு பண்ணாதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். விருப்பப்பட்டா கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் வத்தல். உப்புமாக்கு எப்பவுமே ரெண்டு மிளகாவும் போட்டா தான் அந்த வாசனை நல்லா இருக்கும். குறிப்பா இந்த உப்புமாக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் போடணும். இதெல்லாம் வறுபட்டதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த புளிச்சக்கீரை, நம்ம இந்த அளவுக்கு எடுத்திருக்கிற அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரியற அளவுக்கு இதை வறுக்கணும். அப்பதான் அது அந்த பச்சை வாசனை சுத்தமா போகும். நல்ல அந்த ஒரு புளிப்பு சுவையோட இந்த உப்புமா அப்படி இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாரும் இந்த புளி உப்புமான்னு ஒண்ணு செய்வாங்க, அது பழைய காலத்து உணவு. அது வந்து அரிசி மாவுல இந்த புளிய கலந்து வச்சு பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நல்ல பச்சையா உள்ள கீரையவே போட்டு பண்றோம், ரொம்ப சத்தானதும் கூட. இது வந்து சாதாரண அரிசியிலையும் பண்ணலாம், சிறுதானியத்துல பண்ணும் போது இன்னும் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம அரிசி எதுல அளந்தோமோ அதே அளவுக்கு 2.5 பங்கு தண்ணி வச்சுக்கணும். இதுல உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் இஷ்டப்பட்டா போட்டுக்கலாம். இந்த செய்து பாக்குறவங்க முதல்ல இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டா இருக்கா, இதுல புளிப்பு இருக்கும் அதனால அதை கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அரிசியை போடணும். வழக்கம் போல நம்ம உப்புமாக்கு எப்படி நல்ல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ரவை போடுவோமோ அது மாதிரி தான். இதுல தேங்காய் துருவல் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு, இதுல வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். இது நீங்க எப்படி கிளறினாலும் கட்டி கட்டாது, அதனால அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறலாம். இந்த உப்புமா செய்யறதுக்கு பயப்படுறவங்க எல்லாம் இந்த உப்புமாவை தாராளமா செய்யலாம். ஏன்னா போட்டா அப்படியே கட்டி கட்டிடும் இல்லையா, நம்ம வெள்ளை ரவை உப்புமா மாதிரியே தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இது சாதாரணமா நம்ம மத்த முறையில பண்ற உப்புமாக்கு இதை உபயோகிக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சுட்டு என்ன அந்த ரவை மட்டும் நல்லா பெருசு பெருசா தெரியும். இப்ப இது போட்டுட்டு இது கூட தேங்காய் துருவல் மேல போட்டுக்கலாம். கடைசியில போடுறதுனாலும் போடலாம், இப்ப போடுறதுனாலும் போடலாம். இப்ப போட்டா அதுல இருக்கிற தேங்காய் பால் எல்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இது மூடி வச்சிடணும். மூடிட்டு சிம்ல போட்டுறணும். சிம்ல போட்டா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் மெதுவா நிதானமான தீல வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலயே அது வெந்துரும், ஒரு சில டைம் தான் அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப எற பண்ணிடலாமா? வாண்டி சூடாயிடுச்சு, எண்ணெய்
நல்லா வெந்து ரெடியா இருக்கு. நல்ல வாசனை. உதிரு உதிரா வேணுங்கிறவங்க 2.5 பங்கு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் நல்ல வெந்த மாதிரி வேணுங்கிறவங்க 3 பங்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் உதிர உதிரா தான் இருக்கு. புளிப்பு சுவையோட வரகரிசி உப்மா ரெடி. ஏறா ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பாக்குறதுக்கே அப்படியே போய் சாப்பிட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எறா வெந்ததுன்னா எடுத்துடலாம். சோ குக் ஆயிடுச்சா பாப்போமா? இப்ப எறா ரெடி ஆயிடுச்சு பாப்போம். சூப்பர், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எறா ரெடி ஆயிடுச்சு. நல்ல அந்த வாசனையும் நல்லா வந்துருச்சு. புளிச்சக்கீரையோட வாசனை போய் எறாவோட வாசனை வந்துருச்சு. இது நல்ல நாளைக்கு வரைக்கும் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல சுருளை வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உடனே சாப்பிட்றதுன்னா இப்படியே இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி, தோசை, அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் ரைஸு கூட வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். அந்த புளிப்பு, அந்த புளிப்பு சுவை பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கோங்குரா அதாவது புளிச்சக்கீரை வச்சு 2 டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ மேம். ஸோ இன்னைக்கு நமக்காக புஷ்பா மேம் புளிச்சக்கீரை வச்சு 2 அருமையான ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், எனக்கு மில்லட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து புளிச்சக்கீரையோட சேர்த்து, நீங்கள் சொன்ன மாதிரி புளிச்சக்கீரை எவ்வளோ வந்து புளிப்பாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது கொஞ்சம் கூட ஒரு இது தட்டாமல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த காரம் எல்லாம் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்க. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அல்டிமேட் டேஸ்ட் மேம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ புளிச்சக்கீரை எந்த மாதிரி பேஸில் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா வெறும் புளிச்சக்கீரையை பண்ணால் புளிப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோடு நீங்கள் இந்த மாதிரி உப்மா அண்ட் ப்ரான் காம்போலாம் செஞ்சது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சத்தான உணவும் கூட. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றிமா. ஓகே விவாஸ், இன்றைக்கு நமக்காக புஷ்பா மேம் புளிச்சக்கீரையை வச்சு 2 ரெசிபி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.